அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் நடைபெறல சைனானுடைய ரீசெண்ட் ரிசீவ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம நாலு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று, அங்கே குவாரண்டைனில் நடக்கிற கொடுமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கொடுமைகள் அப்படின்னா எந்த அளவுக்கு மக்களை அடைத்து வைத்து சித்திரவதைகள் செய்கிறார்கள் அப்படின்றது தான். குவாரண்டைன்ற பேரில் உணவு கூட கொடுக்காமல் திடீர்னு சடனாக லாக் பண்ணிவிட்டு அந்த மக்கள் எங்கே போவாங்க? ரெண்டாவது, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கோடு, அதாவது கியூஆர் கோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கியூஆர் கோடு மூலிமா வாட்ச் பண்ணுறாங்க. ஒன்று மூணு அலர்ட் கொடுக்குறாங்க, ஒன்று எல்லோ, க்ரீன், ரெட். இது மூணு வந்தால் அவங்க என்னென்ன சுச்சுவேஷன் எடுக்கணும், அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட், யாரெல்லாம் அரசு வந்து முழுமையாக ஒதுக்கி வைக்கிது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த விஷயம், அங்கே ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற ஒரு புது வைரஸ் பரவி இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸ் வைரஸ் வந்து இப்போ தான் ப்ரெசென்ட்டாக ஒருத்தருக்கு வந்து வந்திருக்கு, அதாவது 10 வருஷம் 2011 அப்புறம் திரும்பி இப்போ தான் வந்திருக்கு. இது மேலும் பரவாமல் இருக்க அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மொத்த நிகழ்வுகளையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஒரு சில வீடியோ ஆதாரங்களோட தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குவாரண்டைன் இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த குவாரண்டைன் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தேன். எந்தளவுக்கு மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு குவாரண்டைனில் அடைக்கிறாங்க. அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது யார் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ரொம்ப ஒரு எந்த ஒரு நீடட் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நீடட் கூட இல்லாமல் கம்பல்சரி கொண்டு போய்ட்டு அடைக்கிறாங்க. இடமே இல்லைனாலும் திடீர்னு ஒரு இடத்த உருவாக்குறாங்க. அந்த இடத்துல இடத்துல தண்ணி இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் இருக்கா வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை நீடட் ஒன்லி ஃபார் குவாரண்டைன். அதனால் வந்து கம்பல்சரி மக்களை கொண்டு போய்ட்டு தனிமையெல்லாம் அடைக்கிறாங்க. இது அடைக்கிறதுனால பாரு, இந்த லேடி பார்த்தீங்க அப்படின்னா 2 வயசு குழந்தை நைட் ஃபுல்லாக படுக்கிறது கூட இடம் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ சமூக வலைதளம் வைரலாக இருக்குது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பெண்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல, நிறைய உணவு தேவைன்னு சொல்லிட்டு நிறைய சமூக ஊடகங்களில் நிறைய பேர் வந்து அவங்க அதாவது சைனீஸ் லாங்குவேஜில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தாங்கிறாங்க. இன்னும் வந்து வைரல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குவாரண்டைன் இந்த மாதிரி கொடுமைகள் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போகணும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பெரியவர் வந்து அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கிறார். வெளியே வந்து சும்மா ஒரு சில எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கிறார். அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற அதிகாரிகள் வராங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து அந்த பெரியவரை பார்த்துட்டு உள்ளே போகிற இல்லையான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இல்லைப்பா, சும்மா ப்ரீத்திங் தான், உள்ளே வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, அதனால் வெளியே வந்து நான் மூச்சு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்பயும் அவங்க வீட்டில் அதையும் மீறி அவர் வந்து அங்கே இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தாங்கிறாங்க. இவங்களும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு தாங்கிறாங்க. இவங்களால் வந்து பக்கம் போயிட்டு அவங்களால சொல்ல முடியல. காரணம் வந்து குவாரண்டைனில் இருந்தாவே வந்து அந்த நோய் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பக்கம் கூட போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வந்து ஒரு மாதிரி டம்ப் பண்ணி ஸ்டீல் இரும்போடு வச்சு எல்லாமே அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட 14 நாள் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீலை எடுக்கவே மாட்டாங்களாம். 14 நாளில் அவருக்கு உணவு தண்ணி பார்சல் எதுவுமே கிடையாது. வென் கம்பேர் டு தமிழ்நாடு, இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்களேன், நம்ம குவாரண்டைன் போட்டோம் அப்படின்னா அங்கே கொடுக்குற சாப்பாடு வந்து சரியில்லைன்னு எத்தனை பேர் வெளியில் வந்து போராட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 14 நாள் வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க. இந்த 14 நாள் அந்த தாத்தா உயிரோடு இருந்தாருன்னா லக்கு, இல்லைனா பேட் லக் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடுகள்லாம் வந்து, அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் ஒரு கேட் இருக்குது, அந்த இரும்பு கேட்டை க்ளோஸ் பண்ணுறதாங்க காட்டினா. ஆனால் இன்றைக்கி வீடியோவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இரும்பு கேட்டை வெல்டிங்கே வச்சிடறாங்க. வெல்டிங் வச்சது அப்படின்னா யாருமே உள்ளே போக முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க வெளியே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட வாழ்வாதாரம் டோட்டலாக க்ளோஸ்டு. 14 நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சப்ளையுமே எதுவுமே கிடையாது. தண்ணி மட்டும் முடிஞ்சால் சப்ளை பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துக்க வேண்டியது. அதனால தான் நிறைய பீப்புள் வந்து ஹெல்ப் வா நீடுன்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கத்த ஆரம்பிக்கிற வீடியோவும் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப அதிகமாக பரவிட்டு தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற குவாரண்டைன் இருக்கிற கொடுமைகள்னு வச்சுக்கோங்களா. எந்த ஒரு சுகாதாரம் ஒரு பக்கம், அதாவது தூய சுகாதாரத்திற்காக தான் இந்த நோய் பரவக்கூடாது தான் இந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வைக்கிற குவாரண்டைன்லையும் இவங்க கொடுக்குற ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நிறைய மக்கள் இருந்துருவாங்களா, இல்லை சைனா மக்களோட கொடுமைகள் வந்து ரொம்ப பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற கியூஆர் கோடு தாங்க. கியூஆர் கோடு அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன, நம்ம பே பண்ணுறது மூலம் தான் நம்ம கியூஆர் கோடு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்கும். அவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட்டை ட்ராக் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களா, அவங்களோட ஹெல்த் ரிப்போர்ட் ட்ராக்கர்னு சொல்கிறாங்க. இந்த ஹெல்த் ரிப்போர்ட் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு க்ரீன் வந்தது அப்படின்னா, அதாவது நிறைய காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் மால் இது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த இடத்துல போனவுடனே உங்களுடைய மொபைல் எடுத்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணவுடனே நீட்டாக அது வந்து க்ரீன் கலர் வந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து சூப்பரானாலும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்க, நீங்கள் போய்ட்டு எல்லா பொருளுமே பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம்.
ஆனால் அதே சமயத்தில் எல்லோ வந்ததுன்னு வச்சுக்கலாம், எல்லோ வந்தது அப்படின்னா நீட் டு பி டிஸ்டன்ஸ், கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது இல்லாமல் உங்களை சுற்றி கண்டிப்பாக ஒரு சில டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் வீருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமையில் இருக்க வேண்டிய பர்சன், நீங்கள் மக்களோடு மக்களாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை ஒரு டீம் வாட்ச் பண்ணுறதுக்காக உடனே அதுக்கான இன்டிமேஷன் வந்து கவர்மெண்ட்டோட ஹெல்த் ஆஃபீஸர்ஸுக்கு போயிடும். அதில் ரெட் அலர்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் அலர்ட் வந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்கள் நீ எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸில் என்ன ட்ராக்கர் இருக்குது அது இமீடியட்டாக வந்து உங்கள் ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிடும். தூக்கிட்டு போயிட்டு 14 நாள் குவாரண்டைன் எந்த குவாரண்டைன் வைக்கிறாங்க, எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்குமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மக்கள் என்ன மாதிரி புலம்புறாங்க அப்படின்னாங்கன்னா, நான் நேற்று வரைக்கும் நல்லா க்ரீனாக தான் இருந்தேன், எங்கேயுமே வெளியில் போகல, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சடனாக எல்லோ வருது, சடனாக ரெட்டு வருது. இந்த ட்ராக் ரெக்கார்டே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாற்றி மாற்றி காட்டுது, இது டோட்டலாக வந்து ஃபேக் மாதிரி இருக்குது. இதை வைத்து மக்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப விளையாடுறாங்க சைனா அரசுன்ற மாதிரி ரொம்ப சமூக வலைதளங்கள்லாம் பொங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சேட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே நார்மலாகவே வந்து சைனாவுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா உலக லெவலில் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்குன்ட்டு. ஆனால் இது முழுக்க முழுக்க சைனா வந்து ஒரு மிஷினை நம்பி மனிதனை கொண்டு போயிட்டு குவாரண்டைனில் அடைக்கிறாங்க அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. நார்மலாக எல்லா கண்ட்ரிலையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மிஸ்யூசஸ் வரும். ஒரு டைம் வந்து ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரன் டைம் எடுக்கும்போது சில டைமில் வரும். அதாவது 1000-3-4 வரும். இதே வந்து மிஷினில் ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு நீ போய் ட்ராக் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெக்கார்டு வந்து மாறி வருதுன்றதுக்கிற மக்கள் வந்து அங்கே ரொம்பவே புலம்பி தள்ளுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். டாக்டர் ஜாங்வாங் ஹெங் அப்படின்றவரும் அதே மாதிரி ஆண்டனி ஃபேஸின்றவரும் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்து மக்கள் கண்டிப்பாக போட்டுக்கணும், தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் பரவாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சைனா அரசு வந்து ரொம்ப வேகமாக முடிக்கப்பட்டு ரொம்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து 70% மேலே தடுப்பூசியை முடிச்சுட்டோம் அப்படின்னு வந்து உலகம் மத்தியில் மையமாக மாறுத்திட்டாங்க. அதிலும் இப்போ பரவிட்டிருக்கு இல்லையா ஹியூமன் பிரிவினன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 100% வந்து சாதிச்சிட்டோம், தடுப்பூசி போட்டாங்க. ஆனால் தடுப்பூசி போட்டும் மக்கள் மத்தியில் ஏன் வந்து இன்னும் பரவிட்டு தான் இருக்குது, அப்போ உங்கள் தடுப்பூசி முழுக்க முழுக்க போலியா அப்படின்னு தான் எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் தடுப்பூசி தான் 100% தடுக்குது இல்லை, அதுக்கப்புறமும் நீ ஏன் இந்த அளவுக்கு மக்களை கொண்டு போயிட்டு குவாரண்டைனில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஜாங்வங் ஹெங்கையும் டாக்டர் ஃபேஸையும் வந்து சமூக வலைதளம் போட்டு திட்டி தீர்த்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து சைனா அரசுக்கிட்ட ஒரு வழியில், அதாவது யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ மருந்து கம்பெனி வந்து மக்களை வைத்து கொண்டு நல்ல ஒரு வேலை பார்த்துருக்குறாங்க, நல்ல ஒரு ரேட்டு போயிருக்குது, எங்களை வைத்து பரிசோதனை தான் எடுத்துருக்குறாங்க, ஆனால் இது ஏன் இந்த அளவுக்கு மீண்டும் பரவிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுவும் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அந்த கியூஆர் கோடு சொல்கிறல, அந்த கியூஆர் கோடு யாரெல்லாம் தடுப்பூசி போட்டு ஹெல்த்தியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கே திடீர்னு க்ரீன் கார்டு தான், திடீர்னு எல்லோ கார்டு தான், திடீர்னு ரெட்டு கார்டு தான். இது மாதிரி வந்து மாறி மாறி அதனுடைய ரெக்கார்டு வந்து மாற்றி மாற்றி காட்டுறதுனால டோட்டலாக வந்து தடுப்பூசி சிஸ்டத்தையே வந்து ஃபெயிலராகவே பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பல்மனரி ஆந்த்ராக்ஸை பற்றி தாங்க பார்க்கணும். பல்மனரி ஆந்த்ராக்ஸ் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த அறிகுறியுமே இல்லை, ஆனால் இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஷண்ட்டாக இருந்துக்கிறாரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, இமீடியட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் எல்லா செக்கப்புமே எடுத்துக்கிறாங்க, எல்லா டெஸ்டிங்கில் எடுத்ததில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆந்த்ராக்ஸ் இருந்திருக்கு. ஆந்த்ராக்ஸ் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அனிமல் இருந்து தான் ஹியூமனுக்கு வரும். அப்போ அனிமல் அப்படின்னா ரொம்ப ஹூண்டடாக ரொம்ப பாதிக்கப்பட்ட அனிமல், ஆடு மாடு கோழி இது மாதிரி மிருகங்கள் தான் வரும். அந்த மாதிரி மிருகங்களை வந்து பச்சையாக உண்ணும்போது அறக்குறையாக வேக வைத்து உண்ணும்போது வந்து மனிதருக்கு இன்னும் பரவுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் 2011 ஆந்த்ராக்ஸால் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இந்த மனிதனுடைய இந்த ஆந்த்ராக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி வாட்ச் பண்ணதுலேயும் வந்து அவருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது. அப்படி கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருந்தாலும் வந்து ஸ்டில் பி, அதாவது புடச்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக என்ன சொல்கிறாங்க அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஆந்த்ராக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 80% பழகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இது வந்து இதுக்கப்புறமும் ஸ்ப்ரெட் ஆகாமல் வந்து அரசாங்கம் பார்த்துக்கணும். ஏற்கனவே வந்து இந்த நோய் வந்து ஒரு பக்கம் பரவிட்டுருக்கு, இதில் ஆந்த்ராக்ஸ் வேறு வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொடுமைகளாக போயிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் புலம்பாய ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது, இது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருந்துருமா, இதே மாதிரி மற்ற நோய் மாதிரி இதுவும் வந்து சைனா வேறு ஏதாவது மறைமுகமாக பிளான் பண்ணுறாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக பார்த்திங்க அப்படின்னா மக்களை கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அடைக்கிறாங்க, டெஸ்ட் இல்லாமல் யாரும் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஓவராலாக ஒரு கிட்டத்தட்ட 200 சிட்டிஸுக்கு மேலே வந்து டோட்டலாக வந்து அடைச்சிட்டாங்க. அதாவது வேர்ல்டுலேயே வந்து அதிகமான டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஒரு போர்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் பார்த்துக்கோங்களேன். அந்த போர்ட்டில் வந்து இப்போ எந்த ஷிப்மெண்ட் போகிறதில்லை வரதில்லை. இந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பண்ணுறது பார்த்தாங்கன்னா மேபி சைனா வந்து வேறு வகையான வைரஸ் ஏதாவது பரவிச்சா இன்னும் உலக மக்களுக்கு சொல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஐயத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் போட்டலையே அந்த வீடியோ கிளிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதை சைனா மேலே ஒரு கண்ணோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு தோன்றலை உருவாக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் கூட இவங்க இந்த அளவுக்கு பண்ணதில்லையே, ஆனால் அதை விட மேபி ஆந்த்ராக்ஸ் பரவிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பீதியையும் கலப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்கூல் வந்து நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா நார்மலாக அங்கே பார்த்தீங்கன்னா சைனாவும் சரி யூஎஸும் சரி அதிகமான கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸில் 25% இருக்குது, அதே வந்து சைனாவில் 15% இருக்குது. சிசிபி ஆட்சிக்கு வரும்போது 1950 ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட முக்கிய கொள்கை என்னென்னு, ப்ரைவேட் ஸ்கூலே இருக்கக்கூடாது, ஒன்லி ஃபார் கவர்மெண்டேஷன், ஒன்லி ஃபார் கவர்மெண்ட்னாங்க. ப்ரைவேட்டைசேஷனை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னாங்க. ஆனால் இன்றைக்கி கரெக்டாக சர்வே எடுத்து பார்த்தாங்கன்னா 15% ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 15% ஆஃப் ஸ்கூல்லையும் வந்து மறைமுகமான ஸ்கூல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, பசங்கள்லாம் உள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க. சகஜமாக வந்து நடந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வெளிப்படையான கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் யாருமே வந்து நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்துறாங்க. இந்த டைலாக்லாம் இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அதே மாதிரி தான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பாமல் அங்கே போய் நிறைய சேர்த்ததுனால மீண்டும் வந்து சைனா வந்து ஒரு பக்கம் அந்த கம்யூனிசம்ன்றது வந்து டோட்டலாக ஒழியுதுன்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கப்புறம் வந்து சைனா அரசு ரொம்ப வெகுண்டு எழுந்து போ, இந்த நோய் சமயத்திலும் வந்து ஸ்டூடெண்ட் யார் உங்களை ஸ்கூல் வைக்க சொன்னதுன்னு சொல்லிட்டு அதிரடியாக ரைடு விடுறாங்க. ரைடு வரும்போது பசங்களுக்கு முன்னாடியே டோரெல்லாம் லாக் பண்ணுறாங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அந்த டோர் லாக்கை ஓப்பன் பண்ணி உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார், அவர் கொண்டு வந்து உள்ள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் முன்னாடி ஒரு ஸ்கூலாக இயங்கிட்டு இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த போர்டு எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எடுக்க சொன்னாலும் இன்னும் சைனா மக்கள் வந்து 15% ப்ரைவேட்டைசேஷனை வந்து நம்புகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பாமல். ஏன் அப்படின்னா இந்த சைனா யூஎஸ் இது மாதிரி அப்புறம் நியூசிலாந்து இது போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க 100% கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இருக்குது, ப்ரைவேட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை வந்து தலைகளை மாறிட்டு தான் போகுது. சைனாவில் 15%, யூஎஸில் 25%, நியூசிலாந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயுமே 10-15%, இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து தன்னோடய ப்ரைவேட்டைசேஷன் வந்து அதிகம் பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதை அங்கே இருக்கிற மக்களோட சுச்சுவேஷன், அங்கே இருக்கிற பசங்களோட சுச்சுவேஷன், அது இல்லாமல் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய் வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமன்ற சேனல், நன்றி, வணக்கம்.